அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டேஃப் ஏஎஸ் அகாடமி. எங்கள் சேவையில் நீங்களும் அரசு வேலையில். நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் தேர்வு அதுக்கான வீடியோ பதிவு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செந்தமிழ் தேர்வு 11 ஓகேங்களா. இதுக்கான வினாத்தாள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மறக்காமல் எல்லாருமே கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி எழுதுங்க. ஓஎம்ஆர் லிங்க்கும் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓஎம்ஆரை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு பிளாக் லெட்டர் யூஸ் பண்ணி எழுதுங்க ஓகேங்களா. ஓகே, இது வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கான தேர்வு. நம்ம ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் டெஸ்ட் போகும் ஓகேங்களா. மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் எழுதுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொத்தம் வந்து 1500 கொஸ்டின் தமிழும், அடுத்து 1500 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிகே மேக்ஸும் ஓகேங்களா. இதுலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 40 கொஸ்டின் கட்டாயமாக வரும். மாணவர்கள் அனைவருமே நீங்கள் வந்து தொடர்ந்து டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா. ஓகே, நேற்றைய தேர்வில் பார்த்தீங்கன்னா தேர்வு எண் 10, அதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 98 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டு சரவணன் சார் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. கமெண்ட்டில் மார்க் தெரிவிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 97 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து கரெக்டான கொஸ்டின் போட்டிருந்தீங்க, 97 கொஸ்டின் போட்டிருந்தீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மது அன்பு மேடமும், அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் விஸ் டிஎன்பிசின்னு சொல்லி நேம் இருந்துச்சு ஓகேங்களா. நீங்கள் வந்து மார்க் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்களுடைய பேரும் சேர்த்து என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்போ தான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. அடுத்த வாட்டி உங்களுடைய பேர் வந்து வாசிக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கடின உழைப்பு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்திருந்தீங்க, ஓல்டு புக்கும் படிக்கிறமான கட்டாயமாக படிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியலையா, டிஎன்பிசி குரூப் 2க்கு வந்து ஓல்டு கொஸ்டின், ஓல்டு புக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து ஓல்டு புக்கும் கண்டிப்பாக படிக்கணும், நியூ புக்கும் படிக்கணும் ஓகேவா. ஓகே, காலையில் தமிழ் கொஸ்டினும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜிகே மேக்ஸ் கொடுக்குறோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இஸ்லாம் மதத்துலேயும் நம்மளுடைய இந்து மதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்து மதம்னு பார்த்திங்கன்னா ஊனா சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. நம்மளுடைய இஸ்லாம் மதம்னா 786 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா இருக்கார் பார்த்திங்களா, அவங்க வந்து எந்த லெட்டர் எழுதினாலுமே 666 அப்படின்னு தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா 666வது குரல் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச திருக்குறள் அப்துல் கலாம் ஐயாவுக்கு, எண்ணியே எண்ணியாங்க எதிரர் எண்ணியர் திண்ணியராக பெரிய. இந்த குரலோட விளக்கத்தை பார்த்திங்க அப்படின்னா, அதாவது யார் ஒருவர் தான் எண்ணி எப்படி உயர வேண்டும் அப்படின்னா, அந்த எண்ணிய காரியத்தில் வந்து உறுதியுடையவராக இருக்கணும், முயற்சி உடையவராக இருக்கணும், கடின உழைப்பாளியாக இருக்கணும். அப்போந்தான் தான் எண்ணியது போல் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு அந்த திருக்குறள் சொல்லும். அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து வேலைக்கு போன சொல்லி உங்களுடைய எண்ணம் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான முயற்சியை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜூலை 24 வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4ல நம்ம கட்டாயமாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் ஓகேங்களா. சரி, ஓகே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சரிக்கு வந்து கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ல வந்து ஆன்சரிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆன்சரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வாசிச்சிருவாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதினோடனே யூடியூப்ல வாசிக்க நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் திருத்திட்டீங்கன்னா டக்கு நீங்கள் அப்பமே திருத்தி மார்க் அப்டேட் பண்ணிடலாம். இல்லை சார் எனக்கு வந்து அது டைம் அது எடுக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா, எடுத்து திருத்திக்கலாம். ஆனால் வாசிக்க நீங்கள் திருத்த தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஓகேவா. சரி, ஓகே, நம்ம ஆன்சர்க்கு பார்த்துடலாமா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா செந்தமிழ் தேர்வு 11க்கான ஆன்சர்க்கு வாசிக்க போகிறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி இந்திய தினத்தில் ஓகேங்களா, ஜூலை 17 ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நமது 50 கிளைகளும் மற்றும் கிராமப்புறத்துலேயும் ஓகேங்களா, ஒரு 50க்கு மேற்பட்ட கிராமப்புறத்துலேயும் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம் ஓகேங்களா. நீங்கள் மாணவர்கள் இருந்தாலுமே நீங்கள் டெஸ்ட் எழுத வருவீங்க. முழு மாதிரி தேர்வு 2, நீங்கள் கட்டாயம் வரும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்க் ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஓகேங்களா. நீங்கள் கட்டாயம் மாஸ்க் அணிஞ்சிட்டு வந்துடணும், உங்களுடைய ஃபோட்டோ, குரூப் 4 ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் ஓகேங்களா. அடுத்து டெஸ்ட் எழுத வரும்போது பிளாக் லெட்டர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க, பிளாக் லெட்டர் கொண்டு வந்துருங்க. அடுத்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா மொபைல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஓகே, சரி, நம்ம ஆன்சருக்கு பார்த்துடலாமா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே எல்லா வழியிலையும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துருப்பேன். இப்போ பி ஆன்சர் அப்படின்னா பாம்பே ஓகேங்களா. பாம்பேன்னு சொன்னால் நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க. அடுத்து டெல்லின்னு சொன்னால் நீங்கள் டீன்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. 1க்கு பார்த்தீங்கன்னா 1க்கு டெல்லி, 2க்கு ஏ, 3க்கு ஏ, 4க்கு டெல்லி, 5க்கு சி, 6க்கு டெல்லி, 7க்கு பாம்பே, 8க்கு சி, 9க்கு ஏ, 10க்கு பாம்பே. அடுத்து 11க்கு டெல்லி, 12க்கு சி, 13க்கு டெல்லி, 14க்கு பாம்பே, 15க்கு பாம்பே, 16க்கு சி, 17க்கு சி, 18க்கு சி, 19க்கு சி, 20க்கு டெல்லி, 21க்கு சி, 22க்கு டெல்லி, 23க்கு சி, 24க்கு ஏ, 25க்கு ஏ, 26க்கு பாம்பே, 27க்கு பாம்பே, 28க்கு ஏ, 29க்கு டெல்லி, 30க்கு ஏ, 31க்கு சி, 32க்கு டெல்லி, 33க்கு டெல்லி, 34க்கு டெல்லி, 35க்கு சி, 36க்கு ஏ,
முப்பத்தி ஏழுக்கு டெல்லி, முப்பத்தி எட்டுக்கு சி, முப்பத்தி ஒம்போதுக்கு சி, நாற்பதுக்கு ஏ, நாற்பத்தி ஒன்றுக்கு பாம்பே, நாற்பத்தி ரெண்டுக்கு பாம்பே, நாற்பத்தி மூணுக்கு பாம்பே, நாற்பத்தி நாலுக்கு டெல்லி, நாற்பத்தி அஞ்சுக்கு ஏ, நாற்பத்தி ஆறுக்கு ஏ, நாற்பத்தி ஏழுக்கு சி, நாற்பத்தி எட்டுக்கு ஏ, நாற்பத்தி ஒம்போதுக்கு சி, ஐம்பதுக்கு பாம்பே, ஐம்பத்தி ஒன்றுக்கு ஏ, ஐம்பத்தி ரெண்டுக்கு சி, ஐம்பத்தி மூணுக்கு டெல்லி, ஐம்பத்தி நாலுக்கு டெல்லி, ஐம்பத்தி அஞ்சுக்கு ஏ, ஐம்பத்தி ஆறுக்கு ஏ, ஐம்பத்தி ஏழுக்கு டெல்லி, ஐம்பத்தி எட்டுக்கு ஏ, ஐம்பத்தி ஒம்போதுக்கு பாம்பே, அறுபதுக்கு ஏ, அறுபத்தி ஒன்றுக்கு பாம்பே, அறுபத்தி ரெண்டுக்கு டெல்லி, அறுபத்தி மூணுக்கு ஏ, அறுபத்தி நாலுக்கு டெல்லி, அறுபத்தி அஞ்சுக்கு சி, அறுபத்தி ஆறுக்கு டெல்லி, அறுபத்தி ஏழுக்கு ஏ, அறுபத்தி எட்டுக்கு பாம்பே, அறுபத்தி ஒம்போதுக்கு சி, எழுபதுக்கு சி, எழுபத்தி ஒன்றுக்கு பாம்பே, எழுபத்தி ரெண்டுக்கு சி, எழுபத்தி மூணுக்கு ஏ, எழுபத்தி நாலுக்கு பாம்பே, எழுபத்தி அஞ்சுக்கு ஏ, எழுபத்தி ஆறுக்கு சி, எழுபத்தி ஏழுக்கு டெல்லி, எழுபத்தி எட்டுக்கு சி, எழுபத்தி ஒம்போதுக்கு பாம்பே, எண்பதுக்கு ஏ, எண்பத்தி ஒன்றுக்கு பாம்பே, எண்பத்தி ரெண்டுக்கு ஏ, எண்பத்தி மூணுக்கு சி, எண்பத்தி நாலுக்கு சி, எண்பத்தி அஞ்சுக்கு பாம்பே, எண்பத்தி ஆறுக்கு பாம்பே, எண்பத்தி ஏழுக்கு ஏ, எண்பத்தி எட்டுக்கு ஏ, எண்பத்தி ஒம்போதுக்கு பாம்பே, தொண்ணூறுக்கு சி, தொண்ணூற்றி ஒன்றுக்கு பாம்பே, தொண்ணூற்றி ரெண்டுக்கு சி, தொண்ணூற்றி மூணுக்கு சி, தொண்ணூற்றி நாலுக்கு ஏ, தொண்ணூற்றி அஞ்சுக்கு பாம்பே, தொண்ணூற்றி ஆறுக்கு சி, தொண்ணூற்றி ஏழுக்கு ஏ, தொண்ணூற்றி எட்டுக்கு ஏ, தொண்ணூற்றி ஒம்போதுக்கு ஏ, நூறுக்கு ஏ. ஓகே, நூறு கொஸ்டின்க்கான ஆன்சர் கீ வாசிட்டேன். நம்ம வந்து ஆன்சர் கீ வாசாச்சு. நீங்கள் ஆன்சர் கீ வாசினேன், நீங்கள் ஆன்சர் கீ வச்சு உங்களுடைய ஓஎம்ஆரை திருத்தி மார்க்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்களுடைய நேமும் சேர்த்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அதுபோக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைய டேட்டில் வந்து நம்மளுடைய அகாடமி வந்து டெஸ்ட் நடக்குது. அதில் எல்லாருமே நல்லா எழுதுங்க. ஏன்னா சிறுதுளி பெருவெள்ளம் இல்லையா, நீங்கள் அந்த கொஸ்டினில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வீட்டில் போய் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய இன்றைய முயற்சி தான் நாளைய வெற்றி இல்லையா. நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி தான் கண்டிப்பாக வந்து ஜூலை 24 நமக்கான நாளாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுடைய லிசிய வெளியான குரு 4 வந்து நீங்கள் எல்லாருமே அடையணும் அப்படின்னு சொல்லி டேஃப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.